மக்கள் நலன் பேணும் பட்ஜெட். 200 கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். நாளையும் நமதே, 40 நமதே. இவங்க கூட தான் எங்க கூட்டணி. கோவையில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள், அடித்து ஆடும் அதிமுக, வைரலாகும் வீடியோ. கோவை மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் அதனதன் எதிர்கட்சியினரை விமர்சிக்கும் விதமாக காட்டமாக வாசகங்களை அச்சிட்டு போஸ்டர்கள் ஒட்டும் கலாச்சாரம் பெருகி வந்தது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துள்ளது. இதனையடுத்து சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை விளைவிக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் உள்ள போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது என போலீசார் எச்சரித்திருந்தனர். மீறி ஒட்டினால் போஸ்டரில் இருக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் அச்சிட்ட அச்சக உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர போலீசார் கடுமையாக எச்சரித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தது. அந்த அறிக்கையில் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் அரசியல் கட்சிகள், மதம் மற்றும் இதர அமைப்புகள் சார்பாக சுவரொட்டிகளும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் மேலும் பல சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டு வருகின்றன. இதனால் இரு கட்சியினருக்குள் அல்லது இருவேறு அமைப்பினருக்குள் மிக பெரும் மோதல்கள் உருவாகிறது. எனவே சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் விதத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் இருக்கும் போஸ்டர்களை ஒட்டினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் பிரச்சனைக்குரிய அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ள கருத்துகளுடன் கூடிய வாசகங்கள் அல்லது சித்திரங்களுடன் கூடிய சுவரொட்டியை அச்சிடுவதற்கு எவரேனும் தங்களை அணுகினால் இது குறித்து சம்பந்தப்பட்ட அச்சக உரிமையாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோவை மாநகரில் அச்சடிக்கப்படும் சுவரொட்டிகள் அனைத்திலும் சம்பந்தப்பட்ட அச்சகத்தின் பெயர் மற்றும் உரிமம் எண் ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் எனவும், இதுபோன்று குறிப்பிடப்படாத அச்சகத்தின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கோவை மாநகரில் பெருகி வந்த போஸ்டர் ஒட்டும் கலாச்சாரம் ஒரு வழியாக குறைந்தது. இப்படியே சில மாதங்கள் அமைதியாக சென்ற நிலையில் கடந்த சில வாரங்களாக மறுபடியும் இது போன்ற போஸ்டர்களை மர்ம நபர்கள் ஒட்டியுள்ளனர். அதன் பின்னர் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் போட்டி வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒட்டத் துவங்கியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சியினர் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியினர் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வருகின்ற 24ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். இந்த போஸ்டர்களில் நாடாளுமன்ற தேர்தலை சுட்டிக்காட்டியும் கூட்டணியை குறிப்பிட்டும் சில வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. அம்மா பேரவை கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் லங்கா கார்னர் உள்ளிட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்கள் காவல்துறை போஸ்டர் தொடர்பாக அறிவித்திருக்கும் விதிகளை மீறவில்லை என்றாலும் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த போஸ்டரில் 76வது பிறந்தநாள் காணும் புரட்சி தலைவியை வணங்குகிறோம் எனவும், தேர்தல் களத்தை சந்திக்க நாங்கள் தயார், எத்தனை கூட்டணியோடு யார் வந்தாலும், எங்களோடு யார் கூட்டணி வந்தாலும், கூட்டணியோடு இல்லையேல் மக்களோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திக்க நாங்கள் தயார் என அச்சிடப்பட்டுள்ளது. அதன் கீழே நாளையும் நமதே, 40 நமதே என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளன. இது போன்ற வாசகங்களோடு ஒட்டப்பட்டிருக்கும் இந்த போஸ்டர்களில் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களின் புகைப்படங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. மேலும் அம்மா பேரவை கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகளின் புகைப்படங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.